ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அக்ஷய திருதியை இன்றைக்கே எந்த செய்தித்தாள்கள் டிவி சேனல்கள் ஃபேஸ்புக் யூடியூப் விளம்பரங்கள் என்று எதை பார்த்தாலும் கடந்த சில நாட்களாக அக்ஷய திருதியை பற்றியே இருக்கின்றது எல்லா நகைக்கடைகளிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது பலர் முன்பணம் செலுத்தி நகை வாங்க முந்துகின்றனர் அப்படிப்பட்ட பிரபலமான அக்ஷயத் திருதியை பற்றி ஒரு பதிவு இடுமாறு நமது அன்பர்கள் பலரும் கேட்டுக்கொண்டிருந்தனர் எனவே இன்று நாம் அக்ஷய திருதியை என்றால் என்ன அக்ஷய திருதியை நாளின் மகத்துவம் என்ன அக்ஷய திருதியை அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அக்ஷய திருதியை அன்று நாம் என்று எந்த நேரத்தில் கொண்டாட வேண்டும் முக்கியமாக அன்று தங்கம் நாம் கட்டாயம் வாங்கியே தீர வேண்டுமா இது போன்று பல விளக்கங்களை இந்த பதிவில் கூறவுள்ளோம் எனவே இந்த பதிவை முழுசாக பார்த்து பயன்பெறுங்க முதல்ல நம்ம அக்ஷய திருதியை என்றால் என்ன பொருள் என்பதை பற்றி பார்த்துடலாம் அக்ஷயம் எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு எப்போதும் குறையாதது அதாவது அல்ல அல்ல குறையாது என்பது பொருள் திருதியை என்றால் திருதியை திதியை குறிக்கும் அதாவது சித்திரை மாதத்தில் சுக்லபட்ச திருதியை திதி என்று வருவது தான் அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா சித்திரை மாதத்தில் சுக்லபட்ச திருதியை திதி அதாவது சித்திரை மாத வளர்பரையின் மூன்றாம் நாள் அன்று செய்யப்படும் எந்த நற்காரியமும் தான தர்மங்களும் அதிக பலன்களைத் தரும் என்பதே தான் அக்ஷய திருதியோட உண்மையான ஒரு பொருள் அக்ஷய திருதியை நாளின் மகத்துவங்கள் பல இருக்கின்றன அவற்றில் சிலவற்றை நம்ம இப்போ பார்க்கலாம் பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்தது அக்ஷய திருதியை அன்றுதான் பகவான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் அக்ஷய திருதியை அனுஷ்டிக்கப்படுகிறது பூரியசஸ் மன்னருக்கு மகாவிஷ்ணு தரிசனம் கொடுத்த நாள் கூட இன்றுதான் அக்ஷய திருதியை தினத்தன்று வியாத வியாசரை மகாபாரத இதிகாசத்தை எழுத சொல்லி விநாயக பெருமான் கட்டளையிட்டார் இந்த நன்னாளில் குபேரர் விஷ்ணுவின் மனைவியும் செல்வத்திற்கான அதி தேவதையான லக்ஷ்மியை வணங்குவார் என லக்ஷ்மி தந்திரம் கூறுகிறது கிருதயுகத்தில் வறுமையில் வாடிய குசேலர் தனது பால்ய நண்பர் கிருஷ்ணரை சந்திக்க தனது கந்தலான மேலாடையில் ஒரு படி அவலை எடுத்து கொண்டு வந்தபோது அந்த அவலை பாசத்துடன் ஒன்ற கிருஷ்ணர் அக்ஷயம் என சொல்ல குசேலரின் மண்குடிசை மாளிகையாகி குசேலர் வற்றாத செல்வம் பெற்று அதிபதியானார் இவை நடந்தது கூட பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை என்றுதான் கண்ணபிரான் அட்சய திருதியை பற்றி தர்மருக்கு ஒரு கதை கூறியதாக பவிஷ்யோத்திர புராணம் விளக்குகிறது அந்த கதை என்னன்னு பார்த்தோம்னா சாகல் என்ற நகரில் தர்மன் என்ற ஏழை வணிகன் ஒருவன் இருந்தான் தெய்வபக்தி மிகுந்தவன் அவன் வருடந்தோறும் அட்சய திருதியின் போது புனித நதியில் நீராடி என்றளவு தான தர்மங்களை செய்தான் இதனால் மறுபிறவியில் அரசனாக பிறந்தான் அப்போது கூட அவன் திருதியை திருநாளில் தான தர்மங்கள் யாகம் ஆகியவற்றை செய்து மேன்மேலும் சிறப்பு பெற்றான் பெண்மானம் காத்த தினம் இது என்று கூட அட்சய திருதியை நம்ம அழைக்கலாம் பாண்டவர்களில் மூத்தவரான தருமர் சூதாடி கௌரவர்களிடம் தனது சொத்துக்களை இழந்ததுடன் தன் மனைவி பாஞ்சாலையும் பந்தயப் பொருளாக வைத்து இழந்தார் துர்குணம் கொண்ட துரியோதனன் பாஞ்சாலியின் துகளிறிய உத்தரவிட்டான் மானம் காக்க வேண்டி பாஞ்சாலி கதறினாள் பீஷ்மர் போன்ற மகாத்மாக்கள் கூட அவளுக்கு உதவ முன்வரவில்லை இந்நிலையில் தெய்வமே துணை என சங்க கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டதி காஷ ரசமாம் சரணாகதம் என்று பாஞ்சாலி கதறினாள் ஸ்ரீ கண்ணனின் அருளால் பாஞ்சாலியின் மானமும் காப்பாற்றப்பட்டது கஷ்டமான அல்லது இக்கட்டான சூழ்நிலையில் உள்ள பெண்கள் பாஞ்சாலி சொன்ன இந்த அபய மந்திரத்தை சொல்லி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அனுகிரகத்தை பெறலாம் மணிமேகலைக்கு இந்த அக்ஷய திருதியை நாளில்தான் அக்ஷய பாத்திரம் கிடைத்தது அதனால் அன்று முதல் மக்களின் பசியை போக்குவதையே தன் கடமையாக கொண்டிருந்தால் மணிமேகலை சாபம் பெற்று தேய்ந்து போன சந்திரன் அக்ஷய திருதியை தினத்தன்று அக்ஷய வரம் பெற்று மீண்டும் அக்ஷய திருதியை தினத்திலிருந்து தான் வளரத் தொடங்கினான் இதெல்லாம் வந்து அக்ஷய திருதியை பற்றின ஒரு ஒரு மகத்துவங்கள் இப்போ நம்ம அக்ஷய திருதியை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அக்ஷய திருதியை என்று புனித நதியில் நீராடி தான தர்மங்கள் செய்தால் உடல் பிணிகள் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த நன்னாளில் லட்சுமி குபேர பூஜை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு நாம் ஏற்கனவே லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு பதிவை வெளியிட்டிருந்தோம் அந்த லிங்க்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம் வேண்டிய அன்பர்கள் அதை கூட பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நன்னாளில் சிவபார்வதி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீலக்ஷ்மி ஆகியோரை பூஜித்தால் சகல சௌபாகியங்களும் கிட்டும் இன்னைக்கு பித்ருக்களுக்கும் மறைந்த முன்னோர்களுக்கும் சிராத்தம் பூஜை செய்தால் பாவ விமோசனம் நாம் பெறலாம் அட்சய திருதியை அன்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் பாவங்கள் தொலையும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சுமங்கலி பூஜை செய்து உணவு ஆடை போன்று நம்மால் முடிந்த வாழ்வின் அடிப்படை பொருட்களை தானம் கொடுப்பதுதான் மிக சிறந்த செயலாகும் இன்னைய இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தானம் கொடுப்பவர்களிடம் எப்போதும் குறையாத அக்ஷய பாத்திரம் இருப்பது போல் பலன் கிடைக்கும் என்பது காலாகாலமாக இருந்து வரும் நம்பிக்கை ஏழை மாணவர்கள் கல்வி கற்க உங்களால் முடிந்தவற்றை இன்றைய தினம் நம்ம செய்யலாம் அது ரொம்பவே சிறப்பானது அக்ஷய திருத்தையை அன்றைய தினம் பசித்தோருக்கு உணவு படைத்தல் இயலாதோருக்கு உடை கொடுத்தல் ஏழைகளுக்கு நம்மளால் என்ற உதவியை செய்தல் போன்றவை நம்மை குறைவில்லாத செல்வம் ஆயுள் மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகுக்கும் அக்ஷய திருதியை அன்று தாகத்திற்கு பானகம் நீர் மோர் தானம் அளிப்பது ரொம்பவே நல்லது அக்ஷய திருதியை என்று எந்த நேரத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் அக்ஷய திருதியை ரோகிணி நட்சத்திரத்துடன் வரும் தினம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த வருடம் அக்ஷய திருதியை ரோகிணி நட்சத்திரத்துடன் தான் வருகிறது அதாவது ஏழாம் தேதி மே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து பத்து மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் உள்ளது அன்று காலை நாலு பன்னிரெண்டு முதல் திருதியை திதி ஆரம்பிக்கின்றது எனவே அனைத்து நல்ல காரியங்கள் பூஜை தானங்கள் அனைத்தையும் காலை நாலு நாலு பன்னிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து பத்து மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் இந்த நன்னாளில் சுப வேலை எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை நாம் மேலே சொன்ன அக்ஷய திருதியை நேரம் முழுவதுமே சுப மிக முக்கியமான விஷயமா நம்ம நினைக்கிற அக்ஷய திருதியை அன்று கட்டாயம் தங்கம் வாங்கியே தீர வேண்டுமா அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் கடன் வாங்கியாவது அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்கியே ஆக வேண்டும் என்கிற அளவிற்கு மக்களின் மனநிலை மாறி போய்விட்டது அக்ஷய திருதியை அன்று நகை வாங்க வேண்டும் என்று எந்த சித்தர் பெருமக்களோ நமது புராண கதைகளிலோ அல்லது வேறு சாஸ்திர புத்தகங்களிலோ எதிலுமே குறிப்பிடப்படவில்லை யாருக்கேனும் இதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் ஆதாரத்துடன் எங்களுக்கு பகிருங்கள் அனைவருக்கும் அந்த ஆதாரத்தை உடனே கொண்டு சேர்க்கிறோம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வர உள்ளது என்றால் அட்சய திருதியை அன்று தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை அன்று வாங்குவது மிக சிறப்பு என்பதில் எங்களுக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அட்சய திருதியின் தினத்தில் நகைதான் வாங்க வேண்டும் என்பதற்கு எந்த ஒரு சான்றுமே இல்லை அட்சய திருதியை தினத்தில் லட்சுமிகரமான எந்த ஒரு மங்களகரமான பொருட்களையும் வாங்கலாம் மஞ்சள் கைக்குத்தலில் வந்த முனைமுறியாத பச்சரிசி மற்றும் கல் உப்பு இவைகளை அன்று வாங்குவது மிகவும் சிறப்பு காலையில் குளித்து கடைக்கு சென்று கல் உப்பு வாங்கி வரவும் பிறகு வீட்டில் தயிர் சாதம் செய்து அதனுடன் நெல்லிக்காயை நறுக்கி கலந்து விடவும் பிறகு குறுமிளகு நிறைய கலந்த உளுந்து வடை தயார் செய்து மூன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யவும் நம் முன்னோர்கள் அக்ஷய திருதியை அன்று யாகங்கள் செய்யவும் பூஜைகள் செய்து கடவுள் வழிபாட்டில் மனம் லயிக்கவும் அத்தினத்தில் முடிந்த அளவிற்கு தான தர்மங்கள் செய்து மனதை நல்வழியில் கொண்டு செல்லவும் கூறினார்களே தவிர தற்காலங்களில் நடைபெறுவதைப் போல தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கி குவிக்கச் சொல்லவில்லை ஆக அக்ஷய திருதியை அன்று லட்சுமியை மட்டுமே மனதில் கொண்டு தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்று நாம் நினைப்பது ரொம்பவே ஒரு அறியாமை அட்சய திருதியை அன்று லட்சுமி லட்சுமி மட்டுமல்லாமல் சிவன் பார்வதி நாராயணனையும் மற்றும் நம் நலனுக்காக வாழ்ந்த முன்னோர்களையும் நினைத்து பூஜை செய்தால் நம் பாவம் அனைத்தும் விலகி நல்ல வாழ்வை பெறலாம் என்பதை புரிந்து கொண்டு நம் வருங்கால சந்ததியினருக்கும் இந்த உண்மையான கருத்தை சொல்லி அவர்களையும் சரியான பாதையில் கொண்டு செல்வது நம்மளோட முக்கியமான ஒரு கடமையாகும் ஆகவே வரும் திருதியில் இருந்தாவது விலையோர்ந்த பொருட்களை வாங்காமல் மாறாக தேவையுள்ளவர்களுக்கு தானம் கொடுங்கள் அக்ஷய திருதியை என்று செய்யும் எந்த ஒரு செயலும் விருத்தியாகும் என்றும் அதனால் அக்ஷய திருதியை அன்று கடவுளுக்கு பூஜைகள் செய்து தன்னாலான தான தர்மங்களை செய்து நல்ல முறையில் வாழ நம் ஆலயம் செல்விய அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த பதிவு கொஞ்சம் பெரிய பதிவாக இருந்தாலும் அக்ஷய திருதியை என்று நகை மட்டுமே வாங்க வேண்டும் என்ற ஒரு முற்றிலும் தவறான கருத்தை தான் நம்ம இது வரைக்கும் இருந்திருக்கோம் அதனால் இந்த பதிவு பெருசுனாலும் ஒரு முக்கியமான பதிவு எனவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போது இப்படிப்பட்ட முக்கியமான பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்